Hello friends, welcome to Sam's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செய்ய போற ரெசிபி காரசாரமான மாங்கா ஊறுகாய். இது வந்து ரொம்ப சீக்கிரமா செஞ்சிரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஊறுகாய்க்கு நான் ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு மாங்காவை துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா துருவியாச்சு. இத எடுத்து சைடுல வெச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். இப்போ பாருங்க கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ 150 ml எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து ஃபர்ஸ்ட் பாதி கொஞ்சம் ஊத்திக்கலாம். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒரு 10 ல இருந்து 12 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே வெச்சுக்கோங்க. இப்போ பாருங்க பூண்டு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பாஸ்தா கடகடன்னு சேர்த்துலாம். பாருங்க 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கோங்க. பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்த உடனே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் மிச்சம் இருக்க எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மசாலா குக் ஆனோடனே நம்ம துருவி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க ஒரு 5 மினிட்ஸா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இப்போ லாஸ்டா வெந்தய தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதை கடைசியாக சேர்த்துக்கோங்க. வெந்தய தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்தோடனே லாஸ்டா 2 டீஸ்பூன் வினிகர் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஏர் டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் உங்களுக்கு இருக்கும். இந்த ஊறுகாயை நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூடலாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெறும் ஒரு 10 மினிட்ஸ் தான் நமக்கு ஆச்சு செய்கிறதுக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள் நம்மளோட அட்டகாசமான காரசாரமான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.